Hi guys, welcome back to our channel, Is It? Is it? Is it? இந்த ஷோ ஸ்ட்ரீட்ல ட்ரீட் கிடையாதுங்க. இந்த ஷோ 400 பேருக்கு ட்ரீட் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷோனே சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோல மெகா சிக்கன் பிரியாணி மேக்கிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள இருப்போம். We'll be right back.
மக்களே இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஏலக்கி வந்துருச்சு. நாம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எல்லாம் சூப்பரா இருக்குது. வாசனை செம்மையா இருக்குது. உண்மையிலுமே நெய் கம கம கமன்னு இருக்குது. ஸ்டார்ட் பண்றோம். செம்ம டேஸ்ட்டுங்க. மாசா இருக்கு. உண்மையுமே சொல்ல போனா வேற லெவலு. சிக்கன்லாம் செம்ம டேஸ்டா இருக்குது. உண்மையுமே லைவ் குக்கிங் இப்பதாங்க சுட சுட எடுத்து சாப்பிட்ற செம்ம டேஸ்டா இருக்கு. அது பிரியாணி சுட சுட சாப்பிட்ற டேஸ்டே அது வேற லெவல்னு சொல்லலாம். உண்மையுமே நம்ம கேஸ்ல பண்றதை விட விறகடுப்புல பண்ற பிரியாணியோட டேஸ்ட் அது தனியாவே இருக்கு. உண்மையிலுமே இன்னுமே கிராமத்துல பாத்தீங்கன்னா விறகடுப்புல தான் பிரியாணியே பண்ணுவாங்க. கேட்டரிங் பண்ற பழைய ஆளுங்களே பாத்தீங்கன்னா பிரியாணி இன்னும் விறகடுப்புல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் விறகடுப்புல தான் இருக்கு. அதான் உண்மை. அடுத்த சிக்கன் கிரேவி இருக்கு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. உண்மையுமே சிக்கன் பாருங்க எவ்வளவு அழகா வெந்திருக்குதுன்னு பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்குது. உண்மையுமே பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து பைனாப்பிள் கேசரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க கையில எடுக்கும் போது நெய் பாருங்க எவ்வளவு இருக்குதுங்க. அப்படியே நெய் ஒட்டாத அளவுக்கு இருக்கு. பைனாப்பிள் கேசரி நம்ம கையில ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நெய்யோட அளவு அதிகமா இருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். வேற லெவலுங்க. உண்மையுமே ரவால பண்ணியிருக்கிறாங்க. முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதுல பாருங்க முக்கியமா வெள்ளரி விதை சேர்த்திருக்கிறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையுமே அதை கடிச்சு சாப்பிடும் போது வேற லெவல் இருக்குது. இந்த பைனாப்பிள் கேசரியில் ஒரு முக்கிய ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக ஆர்டிஃபிஷியல் வந்து சேர்ப்பாங்க. ஆனால் இவங்க ஒரிஜினல் பைனாப்பிளையே மிக்சியில் அரைச்சி அதை வந்து ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரைச்சி அந்த சாறு எடுத்து அதை வந்து ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆர்டிஃபிஷியல் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி சாப்பிடும்போதும் அந்த கேசரி சாப்பிடும்போதும் அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த வாசம் அடிக்குதுன்னா பாருங்களேன். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் ஏ டு செட் கேட்டரிங் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜுக்கு தேவையான ஏ டு செட் வேலை, அதாவது பந்தல் இருந்து பந்தி வரைக்கும் எல்லா வேலைகளையும் இவங்களே பார்த்து தந்துருவாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ரயான் கேட்டரிங்ஸ் உடைய எம்டி இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம சில டீடைல்ஸ்லாம் கேட்போம். ஹலோ ஜி. ஹாய், சொல்லுங்கள் ஜி. ரயான் கேட்டரிங்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஜி. ரயானாவே ஏ டு ஜெட், அதாவது ஒரு கஸ்டமருக்கு மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ நம்மளால் எல்லா சேவையும் சர்வீஸும் நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்றோம். ஆக்சுவலி நம்ம ஃபுட்டு மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கேட்டர்ஸ் பண்ணுறோம், டெக்கர்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஃபுட்டு தான் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் ஒரு 10 தண்ணிக்கான இறக்கி கொடுங்க அப்படின்னா கூட நம்ம கஸ்டமரை விடுறதில்லை. கஸ்டமர் நமக்கு சின்ன மிடில் கிளாஸ் பீப்புளும் நமக்கு கஸ்டமர் தான், பிக் ரேஞ்ச் பீப்புளும் நமக்கு கஸ்டமர் தான். ஸோ ரயானாவே ஏ டு ஜெட் தான், பந்தல் முதல் பந்தி வரை நம்மளோட ஸ்லோகமே இதுதான். அதாவது கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்க. கண்டிப்பாக. சரிங்க ஜி, இப்போ இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க?
எனக்கு நான் வந்து 2007 காலேஜ் முடித்தேன். தென் 2009 சவுதி போயிட்டேன். ஒரு 10 இயர்ஸ் கேட்ரிங் ஹோட்டலில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இப்போ 2018 இந்தியா வந்தேன். இந்தியா வந்த பிறகு நம்மளால் மக்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக ஃபுட்டு கொடுக்க முடியுமோ அதுக்காகவே கேட்ரிங் நம்ம ஆரம்பித்தது. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோடு இல்லாமல் நம்மளோட ஃபுட்டு இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நேட்டிவில் தான் ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பித்து 3 இயர்ஸ் 3rd இயர் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. பக்காவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நமக்கு கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு நாள் ரிச் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், கட்டிங்லேருந்து ப்ரிப்பரேஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி கட் பண்ணுறோம், எப்படி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறோம், எல்லாமே பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சு முடித்து தம் போட்ட பிறகு நம்ம டேஸ்ட்டும் பார்த்துட்டீங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள் ஜி. உண்மையுமே டேஸ்டிங் அமேசிங்காக இருக்குது. மாஸ் உண்மையுமே மாஸ் பிரியாணி பிரியாணி தான். அது அதனால தான் வந்து பிரியாணி எல்லாமே கொண்டாடுறாங்க. அது உங்கள் கேட்டரிங்கில் செஞ்ச பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. இந்த சிக்கன் வெந்த விதமாகட்டும், அந்த வாசனையாகட்டும், வாசனையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வாசனைக்கே நம்ம வந்து பசியாக இருக்கிறோம், அந்த வாசனையை பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்துடும். அந்தளவுக்கு வாசனையாகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், அந்த சிக்கன் வெந்த விதத்தம் வெந்த விதமாகட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையுமே நான் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்றேன், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, சிக்கன் பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை. நிறைய இடத்துல உடஞ்சிரும், அதாவது பிரியாணிலேயே அவங்க கிளறும் போதே வந்து சிக்கன் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி எல்லா பீஸும் ஒரே மாதிரி இருந்தது. இதோட சீக்ரெட் என்னங்க ஜி? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சிக்கன் பிரியாணியாக இருந்தால் கண்டிப்பாக பீஸ் உடையும், ஓகேங்களா? ஆனால் நம்மள்ட்ட ஒரு ஹைலைட் இருக்குது. என்ன விஷயம்னா, நம்ம சிக்கனை வந்து ஃபஸ்ட்டே லைட்டாக பிரியாணிக்கு போடுற மசாலில் மேரினேட் பண்ணி பார்த்துருப்போம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்டிங்க தெரியுமா. ஆக்சுவலி அதுதான் விஷயம். அதை நாங்கள் மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருவோம். பிரியாணி செய்யும்போது பீஸ் உடையாததுக்காக அது மாதிரி பண்ணி வைக்கணும். நீங்கள் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, லெக் பீஸாக இருந்தாலும் சரி, மீதி பீஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே சைஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரே உடையாமல் ஒரே டேஸ்ட்லேயே இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அந்த சிக்கனில் இறங்கிறதுக்காக 1/2 hour நாங்கள் மேரினேட் பண்ணி வைப்போம். அதுதான் அதோடய ஹைலைட்டு. சிக்கன் உடையாமல் பிரியாணி செய்கிறதுக்கு பாய் அழகான ஒரு தீர்வு சொல்லிட்டாரு. எல்லோரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. போயிஜி, இந்த பிஸி ஷெடியூல்லே எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறக்காமல் நம்ம இஜி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய் ஃப்ரம் மன்சூர்.